ஹே காய்ஸ், நம்ம தோர் தேனஸை விட பவர்ஃபுல்லாக இருப்பார். எம்சியூவில் தோரை கொஞ்சம் பவர் கம்மியாக காமிச்சிருப்பாங்க. மற்றபடி தோர் தேனஸை விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தோரோட ஃபேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். காமிக்ஸில் தேனஸ் நிறைய தடவை தோரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஆனால் தோர் பார்த்தீங்கன்னா தேனஸோட குளோனை தான் டிஃபீட் பண்ணியிருக்காரு. காமிக்ஸில் ஒரு தடவை கிங் தேனஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு கிங் தோரை ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக கில் பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் ஒரு எனர்ஜி பிளாஸ்ட் மூலமாக. இந்த இடத்துல கிங் தேனஸ் நார்மல் தோரை டிஃபீட் பண்ணியிருந்தா இதை நானே ஒத்துக்க மாட்டேன். ஆனால் கிங் தேனஸ் டிஃபீட் பண்ணது கொன்னது என்னமோ நம்ம ஓல்டு கிங் தோர் தான். ஓல்டு கிங் தோர் கிளாசிக் தோரை விட பவர்ஃபுல். அண்ட் நம்ம ஓடின விடவும் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அஸ்கார்டியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வாய்ஸ் அதிகமாயிட்டே போதோ அந்த அளவுக்கு அவங்களோட பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஓல்டு கிங் தோர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம கிங் தேனஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொன்னு இருக்காரு. அப்போ பேஸ் வெர்ஷன் தோரோட நிலைமையை யோ